மார்ச்சுரியில உயிர் இருந்துச்சு சார். இந்த ப்ராப்ளத்துல இருந்து எங்களையும் எங்க ஹாஸ்பிட்டலையும் எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். சரி, இதுல எனக்கு என்ன லாபம்? பண்ணிக்கலாம் சார், என்ன கேட்டாலும் பண்ணிக்கலாம். காப்பாத்திரலாம். மார்ச்சுவரி எரிச்சிரு. என்ன மார்ச்சுவரியெல்லாம் சார்? நீங்க தானே சொன்னீங்க காப்பாத்த சொல்லி. டீல பாடி செரிஞ்சிருச்சுன்னா போஸ்ட்மார்ட்டமே ஆனாலும் அந்த பொம்பளையால எதுவும் ப்ரூவ் பண்ண முடியாது. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ஓகே சார். ஓகே சார். பாத்து பண்ணுங்க. அது நீ பார்க்கணும் போல இருக்கு. குட்டிமாவ வெளியில விட்டுட்டு வந்திருக்க கூடாது. நீ போய் குட்டிமா கூடாது. ஆட்டோ வா வா. கல்கி, அந்த இன்ஸ்பெக்டர் வெயிட் பண்ண சொன்னார்ல, நான் இருந்து பார்த்துட்டு வரேன். நீ போ. எதுவுமே தான் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கல்கி மேபி சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனால் அவங்க இறந்து போனதை யாரும் பார்க்கல. கண்டிப்பாக அதுக்கப்புறம் அவங்க பொழைச்சிருக்கணும். தான் குழந்தை சாவுக்கு காரணமான எல்லாரையும் கொலை பண்ணியிருக்கணும். இவங்கள பத்தி விசாரிச்சதுல டீன் சுரேஷோட பையன் யஷ்வந்தும் கொஞ்ச நாளா காணும் சிவா. ஆமாம் மேடம், ஒருவேளை அஷ்வந்துக்கும் இந்த கேஸ்ல சம்பந்தம் இருக்கலாம். அடுத்து கல்கியோட டார்கெட் ராஜேந்திரன் சார், டீனோட பையன் அஷ்வந்த். ஏன் பாஸ்கர் சாரா கூட இருக்கலாம்.
பாஸ்கர் சார், மேடம், அந்த ஸ்வந்த் கல்கியோட போட்டோஸ் எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஹலோ மேம், ராஜேந்திரன் சார் ஃபோன் 9:30 இருந்து ஆன்ல இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், இமிடியேட்டா லொகேஷனை ஷேர் பண்ணுங்க. ராஜேந்திரனோட ஃபோன் லொகேஷன் கிடைச்சிருச்சு. வண்டி எடுங்க, வாங்க எல்லாரும். வாங்க மாட்டாங்களா? அந்த பொம்பளை போயா? சார், இந்த நேரத்தில் போயா?